ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராக்ஃபோர்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அருமையாக இருக்கக்கூடிய கத்திரிக்காய் சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதுவும் நம்ம குக்கரில் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ குக்கரில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருந்தேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடுகு உளுந்தும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட நம்ம ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா நமக்கு கருவேப்பிலையெல்லாம் நல்லா பொரியட்டும். இது கூட காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இலை பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து கத்திரிக்காய் சட்னி செய்கிறதுனால ரொம்ப அருமையாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா பச்சை மிளகாய் காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் அந்த பச்சை மிளகாலாம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்தோம்னா ரொம்ப காரமாக இருக்குன்னு நினைக்க வேணாம். எண்ணெயில் நம்ம வதக்கும்போது அந்த காரத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சிடும். இது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம 3 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். நீங்கள் வந்து கம்மியாக செய்கிற மாதிரி இருந்தால் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிக்கோங்க. நான் சேர்த்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 லேருந்து 7 பேர் சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் அதிகமாக செய்கிறேன். இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறேங்க. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா அதாவது 2 எடுத்திருக்கேன், பெரிய சைஸு 2 உருளைக்கிழங்கை. தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருந்தேன். அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு, அந்த கத்திரிக்காய் எல்லாமே அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோங்க. இப்போ இதில் நம்ம இது வேகிறதுக்கு உண்டான தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் அளவு, பெரிய டம்ளரில் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு விசில் விட்டுடலாம். விசில் பார்த்திங்கன்னா ஒரு 4 லேருந்து 5 விசில் விட்டுடலாங்க. அப்போ தான் நல்லா நமக்கு வெந்து குழைவாக கிடைக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் எப்போவும் சட்னி சாம்பார் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம கத்திரிக்காய் சட்னி செஞ்சோம்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ விசில் வந்துருச்சு. நம்ம ப்ரெஷர் அடங்கினோடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம குளிக்கரண்டியோ அல்லது இந்த மாதிரி மத்து பயன்படுத்தி நல்லா மசிச்சுட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம்னா ரொம்ப அட்டகாசமான கத்திரிக்காய் சட்னி தயாராகிடும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான சட்னி தயாராகிடுச்சு. தேங்க்ஸ்.